அதுவும் சென்னையில் மயிலாப்பூர் பகுதியில் எடுத்துகிட்டிங்கன்னா சுத்தமாக தண்ணி இல்லை டி நகரில்லாம் தண்ணியே கிடையாது இந்த தண்ணி இல்லாததுக்கு காரணம் என்னன்றதுன்னா ஆசை நிறைய முறை சொல்லியிருக்காங்க நிறைய சென்னையில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உயிர்கொலை அதாவது கடவுளின் பேரால் உயிர்கொலைன்றது அதிகமாக நடைபெற இடத்துல சென்னை தான் ஆடு கோழி வெட்டுறதுலேருந்து எல்லாமே சென்னையில் தான் அதிகமாக நடக்குது ஊரில் இருக்கிறவங்க பாதி பேர் சென்னையில் தான் வந்து இல்லாத அட்டுழியங்கள் பாவங்கள் எல்லாம் செய்கிறாங்க ஆனால் புண்ணியமான இருக்காங்க ராமலிங்க சாமி வாழ்ந்த ஊர் அது சென்னை வந்து இப்போ ஐயா மூணு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க சென்னைக்கு வந்து பேரிடர் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க சென்னை அன்பர்கள் முக்கியமானவங்களாம் கிட்ட மன்றாடி வேண்டி ஐயா எங்களை காப்பாற்றுங்க ஐயான்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஐயா அதுக்கு என்னங்க மக்களை காப்பாற்றி விட்டுருக்காங்க மீண்டும் மீண்டும் உயிர்கொலை தற்கொலை தொடர்ந்து நடந்தால் சென்னை மக்களை யாராலுமே காப்பாற்ற முடியாது இது ஆறுமுக அரங்க மகாதேசிகர் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க சுவடி வாயிலாக ஞானியர்களும் சித்தர்களும் சொல்லியிருக்காங்க தயவு செய்து கடவுளின் பெயரால் உயிர் கொலை பண்ணாதீங்க ஆடு கோழி வெட்டாதீங்க சைவத்தை கடைபிடிங்க இளைஞர்கள் போராட்டம் போராட்டம் நடத்துறத விட்டுட்டு சைவத்தை கடைபிடிங்க சைவத்தை கடைபிடிச்சாலுமே எல்லாமே மாறும்ன்றது குடிலாசானுடைய வேண்டுகோளாகவும் இருக்குது அந்த வேண்டுகோளை நாங்கள் உங்கள் கிட்டே இருந்தும் சமர்ப்பிக்கிறோம் சென்னை மக்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா யார் உண்மையிலே ஆசான்றதை தெரியவே இல்லை சத்குரு சத்குருன்ட்டு எங்கெங்கேயோ போய் அலையிறாங்க ஐயா என்ன சொல்லுவாங்க சத்குரு என்ற நம்ம வாழும் காலத்தில் இப்போ வாழும் காலத்தில் இருக்கக்கூடிய ஒரே சத்குரு வந்து தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் மட்டும்தான் ஐயா தான் வாசி வசப்பட்ட ஞானி ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி தடவை வந்து போகிற மூச்சு காத்த புருவ மத்தியில் செலுத்திருக்கேங்க அவங்க தான் இடகளைய பின்களைய சுழிமுனையில் செலுத்திருக்கீங்க ஆசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிக்கு தான் நிறைய பேர் மூச்சு பிரா மூச்சு பயிற்சி பண்ணுறேன் பிராணாயாமம் பண்ணுறேன் மூச்சு கட்டுறேன்னு சொல்லிவிட்டு தவறான பாதையில் செல்கிறாங்க அவங்க சத்குருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் யாருமே சத்குரு இல்லை மரணத்தை வென்ற ஒரே மகான் நம்மளுடைய குருநாத தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் மட்டுமே அதுவும் மரணத்தை எப்படி வெல்ல முடியும்னு சொன்னால் பலத்தை கொண்டு தான் பண்ண முடியுமே தவிர்த்து மூச்சு பயிற்சி பண்ணால் மட்டும் வந்துடாது தானமும் தவமும் செய்வாராகின் வானவர் நாடு வழி திறந்துடுமேன்னு பாட்டி சொல்லியிருக்காங்க அவை பிராட்டி வந்து கடவுள் எல்லாரும் அவ்வை பிராட்டி வந்து ஒரு புலவர்னா இருக்காங்க அவங்க வந்து கடவுள் வாசப்பட்ட ஞானி விநாயகர் அவங்க தான் நமக்கு சொன்னாங்க விநாயகர் முழுவதுமே ஞான கருத்து ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு தடவை மூச்சு காற்று வந்து போது அந்த சுவாசம் இடைகலையாகவும் பின்கலையாகவும் வந்து போது அதை சந்திரகலைன்னு சொல்கிறோம் சூரியகலைன்னு சொல்கிறோம் இந்த மாதிரி ஒரு மூச்சு பயிற்சியை பற்றி தெரியாதவங்க யாரோ எதேதோ விளக்கம் கொடுக்குறாங்க அதனால் நிறைய பேர் இது தெரியாத என்ன பண்ணுறாங்க மூச்சை கட்டுறன்ற பேரில் சத்குருன்னு போயிட்டு அங்கே போய்ட்டு தன்னுடைய ஒரு மூலமந்திரம் சொல்கிறேன் அது சொல்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் தவறான பாதையில் மாட்டிக்கிறாங்க இளைஞர்கள் தயவு செய்து அது மாதிரி போகவேனா திருச்சி துறையூர் ஓங்கார குடிலாசம் தவத்திரு ஆறுமுக அரங்கமகாதேசிகர் சன்னிதானத்துக்கு வாங்க ஆசானை பின்பற்றுங்க இங்கே வந்துட்டு உங்களுக்கு மந்திரம் சொல்கிறேன் மாயம் சொல்கிறேன் எதுவுமே கிடையாது உங்களுக்கு வாசி சொல்லித்தரேன்றதுதான் கிடையாது புண்ணியத்தை செய்யுங்க சைவத்தை கடைபிடிங்க இந்த நெறிமுறையை மட்டும்தான் ஆசான் சொல்லுவாங்க தர்மம் செய்தால் எல்லாமே கிடைக்கும் வாசி வந்து சும்மா சாதாரண விஷயமே கிடையாது ஏற்று இறக்கி இருகாலம் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமேன்னு சொல்லியிருக்காங்க சும்மா விளையாட்டாக எல்லாரும் மூச்சுக்காற்றில் கையை வைக்கிறான்னு கையை வைக்கிறாங்க அது முடியாத விஷயம் அது ஒரு நாளைக்கு உடற்பயிற்சி பண்ணாலுமே நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு உடம்பு வலிக்கும் பல கோடி வருஷமாக தொடாத ஆன்மா இந்த மூச்சு மூச்சுக்காற்றில் கையை வச்சோம்னா சீரும் பெரிய பிரச்சனையில் உண்டு பண்ணோம் மலைச்சிக்கலை உண்டு பண்ணோம் மூலவியாதியை உண்டு பண்ணோம் மாரடைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பைத்தியகரனாக ஆக்கிடும் அதனால் தயவு செய்து மூச்சு காற்றலை வச்சு பிராணாயாமன்ற பேரில் மூச்சு நிறுத்தணுன்ற பேரில் தயவு செய்து எந்த நண்பர்களும் யாருமே பண்ண வேணாம் சென்னையில் இருக்கும் குறிப்பாக கேட்டுக்கிறேன் தர்மம் செய்யுங்க புண்ணியம் செய்யுங்க சைவத்தை கடைபிடிங்க சைவத்தை கடைப்பிடிக்கலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இயற்கை பேரிடர் வந்து தீரும் வந்துட்டு தான் இருக்கும் மக்களை காப்பாற்ற முடியாது ஆசான் சொல்கிறாங்க ஐநூறு இருந்து ஒரு ஒரு குடும்பத்துலேயும் ஒரு குடும்பத்தார் வந்துட்டு ஒரு கிலோ அரிசி வீதம் ஐநூறு கிலோ அரிசி சென்னையிலேருந்து சென்னை மக்கள் மூலிமா இங்கே கொடுங்க தொண்டு செய்கிறதுக்கு மக்களுக்கு அன்னதானத்தை கொடுங்க மழை வர வைக்கிறான்னு ஆசான் சொல்லியிருக்காங்க தர்மமே இல்லைங்க தர்மம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தர்மம் மிக்கி சென்னைன்னு ராமலிங்க சுவாமிகள் சொன்னாங்க இப்போது அந்த தர்மம்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல சென்னை அன்பர்கள் என்ன எந்த இடத்துக்கோ சுற்றுறாங்க தயவுசெய்து அதெல்லாம் நிறுத்திட்டு நம்ம குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகாதேசிகர் பாதத்தை சரணம் அடைஞ்சு சைவத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா மென்மேலும் நன்மைகள் பெருகும் ஆசான்கிட்ட இந்த நேரத்தில் நாங்கள் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் உங்களுடைய அன்பர்கள் உங்களுடைய பிள்ளைகள் இங்கே தொண்டு செய்கிறவங்க இருக்காங்க அவங்களுக்காகவாது நீங்கள் மனமெருங்கி மழையை கொடுக்கணும்னு ஆசானுடைய திரு பாதத்தை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ வந்து நிறைய மக்களுக்கு வந்து அன்னதானம் அன்னதானத்தோட முக்கியத்துவம் தெரியாதுங்க இல்லைங்க உங்காரில் நிறைய அன்னதானம் தான் தெரி அன்னதான பற்றின சொல்ல மக்களுக்கு ஜீகாரண்ய ஒழுக்கம் தான் ஞான வீட்டின் திறவுகோல் அன்னதானம் செய்யாமல் ஒன்றுமே நடக்காது அன்னதானம் செய்தால் தான் ஒரு அணு இப்படி அசைச்சு வைக்க கூட முடியாது அன்னதானம் எல்லாம் அன்னதானம் என்றது புண்ணியாபலம் புண்ணியாபலம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை ஒரு மக்களால் ஒன்றுமே பண்ண முடியாது புண்ணிய பலம் சேர்த்து வச்சுட்டா பேக்கெட்டில் இருக்க பணம் மாதிரி தேவையான நேரத்துக்கு அதை எடுத்து செலவு பண்ணலாம் புண்ணியம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளை வினை சூழ்ந்துகிட்டே இருக்கும் அதனால தான் ஆசான் சொல்லுவாங்க மாதத்தில் ரெண்டு பேருக்காவது அன்னதானம் பண்ணுங்கன்னுவாங்க அது நம்மளால் முடியவே முடியாது நம்ம செய்கிறோம் நினச்சி செய்தால் ஒன்றுமே செய்ய முடியாது குருநாதர் தான் செய்கிறாங்க அவங்க தான் நம்மளை செய்ய வைக்கிறாங்க முருகப்பெருமான் தான் செய்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம மாதம் ரெண்டு பேருக்காவது அன்னதானம் செய்தோம்னா கண்டிப்பாக தொடர்ந்து செய்யலாம் ஆசானுடைய அறிவுரை என்னென்னா நம்ம சங்கத்தை சேர்ந்தவர்கள் தினமும் காலையில் என்ன உணவு உட்கொள்கிறோமோ அதில் ஒரு பொட்டலமாக கட்டி நம்ம இன்னும் சுவையான உணவு எதுவோ தோசையோ இட்லியோ டிஃபனோ காலையில் என்ன சாப்பிட்றோமோ அதை ஒரு பொட்டலமாக கட்டி முருகப்பெருமான் படத்து முன்னாடி வச்சு விழுந்து வணங்கி அதை இல்லாதவங்களுக்கு தினமும் கொடுத்துட்டு வர சொல்கிறாங்க நம்ம தொண்டர்களும் அது மாதிரி சென்னை அன்பர்கள் முக்கியமாக கொரட்டு பகுதியில் அம்பத்தூர் பகுதியில் இருக்கிற அன்பர்கள் இதை தொடர்ந்து செய்துட்டே வராங்க மற்ற மக்களையும் செய்ய சொல்லி வலியுறுத்துறாங்க தர்மம் செய்யாமல் ஒன்றுமே தீராது தர்மம் தான் முக்கியமான விஷயமா இருக்கு அதனால புண்ணிய பலம் பெருக வேண்டும் என்றால் அன்னதானம் செய்யணும் சைவத்தை கடைபிடிக்கணும் ஞானியரை பூஜிக்கணும் ஞானியர் பூஜை தான் முக்கியமான விஷயம் எல்லா இடத்துலையுமே ஞானியர்கள் தான் இருக்காங்க எல்லா கோவில்லையுமே ஞானியர்கள் தான் அங்கே இருக்காங்க ஒளி ரூபமாக இருக்காங்க அந்த ஞானியர்களை நம்ம பற்றி பூஜிக்கும் போது அவங்களுடைய அருள் பார்வை நம்ம மேலே எப்போதும் பட்டுக்கொண்டே இருக்கும் அவங்களுடைய மூச்சு காற்று நம்மளை சுற்றி தான் இருக்கும் ஒன்பது கோடி ஞானி இருக்காங்க சென்னை மக்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒன்றரை ஞானி விதமாக நம்ம கூடவே இருந்து அருள் செய்கிறாங்க நம்ம தான் அவங்கள கூப்பிட்றது இல்லை எந்த நேரமோ அகத்திசா நந்தீசா திருமூலதேவா காலாங்கினாதா அரங்கமகா தேசிகான்னு ஞானியருடைய நாமத்தை சொல்ல 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 புண்ணியாபலம் கூட்டிகிட்டே போகும் ஞானியருடைய நாமத்தை எல்லாராலையும் சொல்ல முடியாது அதை சொல்கிறதுக்கு முற்பிறவியில் நம்ம ஆசானுடைய ஏதோ ஒரு ஞானிக்கு திருவடிக்கு தொண்டு செய்திருந்தால் மட்டுமே இந்த ஓங்காரக்குடில் மன்னம் மிதித்து அகத்திய சன்மார்க்க சங்கத்தின் தொண்டராக இருக்க முடியும் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை என்னென்ன ஒண்ணுமே ஒரு சிம்பிளான விஷயம் தான் இப்போ உடம்பு சரியில்லை நமக்கு நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம் போறச்சே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஸ்கேன் எடு இந்த எக்ஸ்ரே எடுன்னு சொல்லி போவாங்க அந்த மாதிரி உடம்பு சரியில்லாத சூழ்நிலைக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரெண்டு பேருக்கு அந்த சூழ்நிலையில் ஒரு ரெண்டு பேருக்கு தர்மம் பண்ணிட்டு போனேன்னா பத்தாயிரம் பில்லு போடுற இடத்துல உங்களுக்கு ஒரு முடிச்சு அமுச்சு விட்ருவாங்க ஏன்னா நீங்கள் செய்த தர்மம் அங்கே காப்பாற்றும் ஆசானுடைய பார்வை நம்மளுடைய நம்மளுடைய குழந்தைக்கு ஒருத்தர் நம்ம தொண்டர் வந்து உணவு அளிக்கிறாங்க நம்ம படைத்த உயிருக்கு உணவு அளிக்கிறாங்கன்னு சொல்லி ஆசான் வந்து நம்மளுடைய வினையை குறைப்பாங்க அதனால் அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு ஏதாவது பிரச்சனைன்னு போகிறப்போ டாக்டர்கிட்ட போய் கொடுக்கணுன்ற எண்ணம் தான் மக்களுக்கு தோணுதை தவிர்த்து அந்த சூழ்நிலையில் ஐயோ நம்ம அன்னதானம் பத்து பேருக்கு பண்ணுங்க ஆப்ரேஷன் நடக்க போகுது போய் பண்ணுங்கன்னு சொன்னால் அதை கேட்க மாட்டுறாங்க இந்த சூழ்நிலையில் நம்ம போய்

தர்மம் செஞ்சுட்டு போனோம்னா அது தவறாக நடக்கக்கூடியதாக இருந்தாலும் நல்லா தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரீங்க ஐயா சரிங்க ரொம்ப நன்றிங்க இது வரைக்கும் உங்களோட அனுபவத்தையும் உங்களோட மக்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்கிறதுக்கும் ரொம்ப நன்றிங்க ஐயா அரங்கத்தீவு சார்பாக உங்களுக்கு நன்றி நன்றி குருநாதர் பொற்பாதங்கள் பணிந்து விடைபெறுக நன்றி வணக்கம்